This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Big Boss Season 3 முடிச்சதுக்கு அப்புறமா கவின் என்ன பண்ண போறாரு, என்ன படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு, அந்த படங்கள்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்புலாம் பூர்த்தி பண்ணுறதுல நான் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மூலியமா எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணாரு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருக்கு, படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனப்பே எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் என்ன மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பை இந்த ட்ரைலர் கூட்டியிருக்கு. இந்த ட்ரைலர் மொத்தமா பார்க்கும்போது ஒரு நைட்ல நடக்கிற கதை தான். ஒரு லிப்டுக்குள்ள கவின் அண்ட் அம்ரிதா இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் வராங்க. சோ ஓவர் நைட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவின் வர்க் பண்ணிருக்காரு. அப்போ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் ஆன சவுண்ட்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் எல்லாம் கிரியேட் ஆகுது. அதுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகி அதுல எப்படி அம்ரிதா வந்து கவின் கூட சேர்றாங்க, அங்க ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, அந்த விஷயங்களை கவின் அண்ட் அம்ரிதா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேருமே அதை ஃபேஸ் பண்ணி உயிரோட வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையா இருக்க போது அப்படின்னு இந்த ட்ரைலர் பார்த்தாலே கிளியரா தெரியுது. அண்ட் உண்மையா இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை விட இந்த படத்துல தான் ஃபுல் பொட்டன்ஷியல கவின் அவர்கள் அவரோட ஆக்டிங்ல யூஸ் பண்ணிருக்காரு. அவரோட காஸ்டியூமா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரை அவுட்ஃபிட்ல அவர் கேரி பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. அண்ட் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரொமான்டிக் ஹீரோ கவின் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த டைம்ல இப்படி ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் எடுத்து கவின் பண்ணது உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இந்த லிப்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் இதை தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத டைம்ல அக்டோபர் 1st ஹாட் ஸ்டார் இந்த படம் டைரக்டா ஓடிடில பிரீமியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சைடுல இருந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. இது என்னதான் ஒரு மாதிரி வருத்தமா இருந்தாலும் இந்த ட்ரைலர் வந்து ஓகே, ஓடிடில ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லிஃப்ட் படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். திஸ் இஸ் ரவீந்திர சந்திரசேகர். இந்த மாதிரி தருணத்தில் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போய் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் வி கம் அக்ராஸ், வி கேம் டு நோ, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஈவினிங் பார்த்தோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஃப்ரம் ஈகா என்டர்டெயின்மெண்ட். ஈகா என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிகார்டிங் லிஃப்ட் மூவியோடைய ரைட்ஸ் எங்கள் கிட்டக்க இல்லாத மாதிரியும், அதாவது லிஃப்ட் மூவிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ரைட்ஸ் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபன்னியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தோம். வி ஃபெல்ட் இன்னோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. என்னன்னா ஈகா என்டர்டெயின்மெண்ட் அவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க அக்ரிமெண்ட் கேன்சல், கான்ட்ராக்ட் கேன்சல்னு, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதை தொடர்ந்து கவின் ஃபேன்ஸ், கவின் ரசிகர்கள், பட் கவின் ரசிகர்கள் மட்டும் இல்லை, என் மீது அக்கறை கொண்ட நல்ல நிறைய பேர் வந்து அது தொடர்பான சில கேள்விகளை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்காகவும் நான் பதிலுக்கு எங்களுடைய பதில் அறிக்கை ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்துட்டோம். பட் ஸ்டில் ஒரு சர்டன் விஷயங்களை வந்து ஒரு குயிக்காக கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதும், ஏன்னா எல்லாருக்கும் எங்களால் ஃபோனில் பதில் சொல்ல முடியல, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னே புரியல. ஸோ அவங்களுக்கு தே ஹாவ் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, லிஃப்ட் படத்துடைய ஒரிஜினல் குழப்பம் என்ன அப்படின்றது தான். இந்த படம் April 9 இந்த வருஷத்தில் இந்த படத்தை நாங்கள் சைன் பண்ணோம். இந்த படத்தை சைன் பண்ணும்போது அந்த படம் உடைய தமிழ்நாடு அவுட்ரைட் தியேட்ரிக்கல் அக்ரிமெண்ட், அதாவது இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரிலீஸ், தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸை ஒரு ப்ரொடியூசர் சொன்ன விலையில 50% ஒரே நேரத்தில் அட்வான்ஸாக கொடுத்து, அவங்க சொன்னதோட 50% தமிழ் சினிமாவில் பொதுவாக சின்ன பட்ஜெட் படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ்க்கு அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் அவங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் செலவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால் அவங்களுடைய ரெக்வஸ்டின் அடிப்படையில் அந்த படத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்.